இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ தாந்திரிகம்ங்க. இந்த மல்லிகைப்பூ தாந்திரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மல்லிகைப்பூங்கிறதே ஒரு வகையான வசியத்தன்மையை கொடுக்கும், ஆகர்ஷணத்தன்மையை கொடுக்கும், மோகனத்தன்மையை கொடுக்கும், இதெல்லாம் இதில் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்பொழுது இந்த மல்லிகைப்பூ வச்சாலே ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது இல்லையா. இப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம மல்லிகைப்பூ எடுப்போம், சுவாமிக்கு வைப்போம், இது மாதிரி பண்ணுவோம். பட் அது மாதிரி நீங்கள் பண்ணாமல் இதை நீங்கள் சுவாமிக்கெல்லாம் போடக்கூடாது. இந்த மல்லிகைப்பூ உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வாங்க முடியுமோ, உங்களால் ஒரு 100 கிராம் தான் வாங்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களால் 1/2 கிலோ வாங்க முடியும், 1 கிலோ வாங்க முடியும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். இதை நீங்கள் என்றைக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் இதை வாங்கி வச்சுக்கணும். இதை வாங்கி வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு வெள்ளி கிண்ணம் மாதிரி இருந்ததுன்னா வெள்ளி கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இல்லை வெள்ளி கிண்ணம் எங்கள் வீட்டில் இல்லைங்க, எங்கிட்ட வெங்கல கிண்ணம் இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வெங்கல கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இல்லை காப்பர் கிண்ணம் இருந்தால் காப்பர் கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுவாமிக்கு முன்னாடி, உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுருங்க. இதை மனசார வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கையை உள்ளே வச்சுட்டு, இந்த கையை உள்ளே வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மல்லிகைப்பூவை மனசார கையில் நினச்சிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு விநாயகரை மனசார நினச்சிக்கணும். அப்போது அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து, ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் சுவாகா, ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் சுவாகா, ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார கூப்பிட்டுக்கணும். அந்த குலதெய்வத்தை, ஏன்னா இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடும். அப்போ குலதெய்வத்தை மனசார கூப்பிடுறதும், இந்த குலதெய்வத்தை மனசார கூப்பிட்டுண்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்கக்கூடிய ஒரு குருமார மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அந்த குருமார மனசுக்குள்ள நினச்சிட்டு நீங்கள் அது சித்த மகாபுருஷர்களாக இருக்கலாம், நீங்கள் யாரையாவது குருவாக நினைக்கிறீங்கன்னா அவங்கள குருவை மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். அதான் மனசு அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதில் நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, சர்வலோக வசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் சர்வலோக வசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் சர்வலோக வசிய சிவாய வசிய சுவாகான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். இல்லை என்ன அலைகளை போடலாம், இதே மாதிரி எல்லா வகையான விஷயங்களும் எனக்கு வந்து அன்பாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். இதுலேயே வந்து சர்வஜன வசிய சிவாய வசிய சுவாகான்னு சொல்லலாம், சர்வலோக வசிய சிவாய வசிய சுவாகான்னு சொல்லலாம். நீங்கள் எதை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து நல்ல விஷயங்களுக்கு தான் நினைக்கணும். இதை வந்து பெண்களுக்கு வந்து செய்கிறதோ அதே மாதிரி வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் பழிக்காது. சில பேர் வந்து லூசுத்தனமாக சொல்லுவாங்க சரிங்களா, இதெல்லாம் இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படி பண்ண அப்படியெல்லாம் தயவு செஞ்சு செய்யக்கூடாது. மகாபாவம், 7 தலைமுறைக்கு வந்து தப்பு வந்து சேர்ந்துடும். அதனால் இதை வந்து நல்ல காரியங்கள் செய்யணும். இப்போ தெய்வமே நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும், துர்கா தேவி தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணணும், துர்கா தேவியே நீங்கள் தான் எனக்கு வந்து நல்லபடியாக வசமாகணும், வசமாகணும்னா அன்பாகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அந்த சங்கல்பத்தை பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்து என்ன பண்ணணும்னா, காய வைக்கணும். இதை காய வைக்கும் பொழுது உலர்த்துங்கள், உணர்த்துங்கள்னா நேற்றே கூட ஒரு எபிசோடில் சொன்னோம் இல்லையா, உலர்த்துறது எப்படின்னு சொன்னோம் இல்லையா. கீழே வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கலாம், அதை தனியாக வந்து நிழலோட இருக்கிற இடங்களில் இதை உலர்த்திடுங்க. இதை உலர்த்திட்டு இதோட சேர்த்தும் போது அது நல்லா காஞ்சி போயிடும், ஒரு 2-3 நாளில் நல்லா காஞ்சிடும். இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளருக்கன் வேறு எடுத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி வெள்ளருக்கன் வேறு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளருக்கன் வேறு எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி விஷ்ணு கிரந்தி வேறுன்னு கிடைக்கும். அந்த விஷ்ணு கிரந்தி வேறுங்கிறத இதில் போய் கேளுங்க, நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் விஷ்ணு கிரந்தி வேறு கிடைக்குதான்னு கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கனா, ஜவ்வாது பவுடர் வாங்கிக்கோங்க, ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. நான் சில பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பலை, அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட சேர்த்து கலந்துருங்க. இதை கலந்துட்டு இதை நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஹோமகுண்டம் மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த கடையில் கிடைக்குங்க, 500 ரூபாக்குள்ளேயே கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுட்டு மனசார போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சோண்டு அரசங்குச்சி சேர்த்துக்கோங்க. அந்த அரசங்குச்சி தாந்திரிகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தாந்திரிகம். ஈவன் நீங்கள் இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் இந்த அரசங்குச்சி தாந்திரிகத்தை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அரசங்குச்சிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. அந்த அரசங்குச்சியும் அதில் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, பச்சைக்கற்பூரத்தை போட்டு எரிய விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா தக தக தகதான் எரியும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கிறது, பிரார்த்தனையை பண்ணிவிட்டு இந்த காஞ்சி இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை மனசார எடுத்துட்டு அதில் போட்டுருங்க சரியா. இதை நீங்கள் சுவாமிக்கு போடக்கூடாது, நான் திருப்பியும் சொல்கிறேன், சுவாமிக்கு போட்ட பூவை எடுத்து இதில் போட்டிங்கன்னா அது தப்பு. அதே மாதிரி மலராக இருக்கக்கூடிய பூவை போட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இதை மனசார காஞ்சி போனவுடனே இதை எடுத்து அப்படியே போடும்பொழுது இதுவும் ஒரு வகையான மையாக மாறும்.
இந்த மையாக மாறினவொன்னே இப்போ இப்படி நடுநத்தியில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மையை எடுத்து தனியாக வெள்ளி டப்பாலையோ தங்க டப்பாலையோ எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்து இது கலந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கொஞ்சோண்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது கலந்துக்கிறது, இதை கலந்துக்கும் போது நெய் விட்டுக்கிறது, பசு நெய் விட்டுக்கிறது, விட்டு இந்த விரலால் மோதிர விரலால் நல்ல கிளாக் வைஸில் நல்லா சுற்றிண்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா குழ 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 குழன்னு வரும். இதை எடுத்துட்டு நடுநத்தியில் விட்டுட்டு இதை நீங்கள் மட்டும்தான் அன்பர்களை யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் செய்ய 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 செய்யவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும். சரி, ஒருவேளை இல்லை எல்லா காரியங்களும் எனக்கு தடையாகவே இருந்துட்டுருக்குங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு அந்த சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுய ஜாதகத்தோடு சேர்த்து சேர்த்து நீங்கள் செய்ய செய்ய இந்த பிரயோகங்கள் செய்யும் பொழுது அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணி பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சு அந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட நீங்கள் அவங்க நேராக வரும்போது, ஏன்னா சில கொரியரில் அனுப்பும்போது இதெல்லாம் அனுப்ப ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ்னு சொல்லிடுவாங்க, அப்போ நேராக வரும்போதும் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். இதோட வேலிடிட்டிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 365 நாள் தான் இதோட வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை சேர்த்து வச்சு நான் சொல்கிறது அந்த அஞ்சனத்தோட வேலிடிட்டிங்கிறது, அதனால் அப்பப்போ தேவைக்கு இதை மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுன்னு பண்ணுறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். இதோடு சேர்த்து இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வரும்போது தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களே உங்களுக்கு பழிச்சுதா, உங்களுக்கு செஞ்சீங்களே பழிச்சுதா அப்படின்றத விட்டுட்டு, ஏன்னா சொல்கிறேன்னா அவங்க அவங்களோட சுய ஜாதகங்கிறது வேறு. அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம அன்பான உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு தசாபுத்தி அந்தரத்தையும் பார்த்துக்கோங்க. தடை தாமதங்கள் ஒருத்தருக்கு வேறு ரூபத்தில் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ரூபத்தில் இருக்கும். அப்படிங்கும் பொழுது இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடையே செய்யும் பொழுது இந்த பூஜை இல்லை, எந்த பூஜை செஞ்சாலும் அது சரியாக வராது. அதே போல் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குரு காணிக்கைன்னு ஒன்று எடுத்து வச்சிடணும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிவாலயத்துலேயோ ஒரு காளி கோயில்லையோ இல்லை ஒரு அம்பாள் கோயில்லையோ போயிட்டு இது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கணக்கில் வந்துடுது. அப்போ குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது அதனால் அதையும் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச என்ன முடியுமோ அதை கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு இந்த பிரயோகங்களை தொடர்ந்து செஞ்சுக்கோங்க. இது வந்து சிறப்பாக எதுக்கு ரொம்ப செயல்படும், இந்த பிரயோகம் எதுக்கு செயல்படும்னா கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயன்படும். அதே மாதிரி இதை விட உங்களுக்கு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் தாந்திரிக ரீதியான மூலிகைகள் சம்மந்தமாகவும் அஞ்சனங்கள் சம்மந்தமாகவும் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி அஞ்சனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு கொடுப்போம். வெறும்னா வர்றவங்களுக்கு நம்ம ரெடிமேடெல்லாம் பண்ணுறதில்ல, நம்மகிட்டயே மூலிகைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதை நீங்கள் பண்ணும்பொழுதும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எங்களால் ரெமடியும் கொடுக்க முடியும். அன்பர்களே, நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவா.